ஒரு காட்டில் ஏழை குருவியும் பணக்கார குருவியும் வாழ்ந்து வந்தார்கள். பணக்கார குருவியின் மகனுக்கு அன்றைக்கு பிறந்த நாள். எல்லோரையும் கூப்பிட்டு கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்போது பண்டியின் அம்மா சொல்கிறாள், மகனே சீக்கிரம் கேக் கட் பண்ணு, உனக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கோ என்று சொல்கிறாள். அதற்கு மகன் சொல்கிறான், அம்மா அங்கே பாருங்கள், அந்த ஜன்னல் ஓரமாக அந்த ஏழை குருவின் மகன் உட்கார்ந்திருக்கிறான் என்று சொல்கிறான் பண்டி. அதற்கு அவள் அம்மா சொல்கிறாள், இரு அவனுக்கு துரத்தி விட்டு வருகிறேன் என்று போகிறாள் அம்மா. ராணு வீட்டிலிருந்து வெளியே போகிறாள். அவனுக்கு சொல்கிறாள், நீ இங்கே எதற்காக உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்கிறாள். ஆண்டி ஆண்டி, நான் பண்டியின் பிறந்த நாளுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒன்றும் தேவையில்லை, உன் வீட்டுக்கு ஓடு. ஏழையான குருவின் மகன் ஏழை, எத்தனை தடவை சொல்வது உனக்கு? எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் உனக்கு? என் மகன் பண்டி பணக்காரன், அவன் கூட தூரமாக இரு, சேராதே என்று. ஆண்டி ஆண்டி, என்னோட பிறந்த நாளும் வருகிறது, நான் உங்களுக்கு எல்லோருக்கும் கூப்பிடுகிறேன், ப்ளீஸ் என்னையும் வீட்டுக்குள் போக விடுங்க. நீ போகிறாயா இல்லை என்றால் நாலு போடட்டுமா? சின்டு அழுது கொண்டே அங்கிருந்து போய்விடுகிறான். சின்டு வீட்டுக்குள் போய் அழுது கொண்டே இருக்கிறான். நாங்கள் ஏழைகள், அவர்கள் சேர்க்க மாட்டார்கள் என்று. சின்டு மகனே, அப்போ உனக்கு தடுத்தேன், அங்கே போக வேண்டாம் என்று. அவர்கள் பணக்காரர்கள், நாங்கள் ஏழைகள், அங்கே எங்களுக்கு என்ன வேலை? எதற்கு நாங்கள் ஏழைகள், எதற்கு நாங்கள் ஏழைகள்? நான் ஏழையாக வாழ விரும்பவில்லை. எனது பிறந்த நாளையும் ஆடம்பரமாக கொண்டாட வேண்டும் என்று என் மனது விரும்புகிறது அம்மா. சுண்டு சுண்டு மகனே, நீ எனக்கு வேதனைப்படுத்தாதே. அவர்கள் எல்லோராவுடைய அப்பாவும் வேலைக்கு போய் சம்பாதித்து வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். உன் அப்பா, அவர்கள் அப்பா சம்பாதிச்சு கொடுக்கிறார்கள், அதனால்தான் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. உன்னோட அப்பா இல்லை. இதை கேட்டு சுண்டு விக்கி விக்கி அழுகிறான். உயிரோடு என்னோட அப்பா இருந்திருந்தால் நானும் பிறந்த நாள் கொண்டாடி இருப்பேன். எனக்கும் எல்லாம் கிஃப்டும் கிடைத்திருக்கும். ராத்திரி முழுவதும் அழுது கொண்டே சின்டு தூங்கிவிடுகிறான். காலையாகிவிடுகிறது. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நேற்று ராத்திரி உங்களுக்கு ரொம்ப வேதனை படுத்தி விட்டேன் நான். எனக்கு தெரியும், என் பிள்ளை புரிந்து கொள்வான் என்று. சரி, இப்போ இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்லையா? நீ போய் நதியில் மூஞ்சி கை கால் கழுவிக்கொண்டு வா. எனக்கு தெரியும் அம்மா. இரவு வீட்டின் முன்னாடி உட்கார்ந்து ஸ்வீட் ஹல்வா சாப்பிடுறோம். அம்மா பிள்ளை சேர்ந்து மற்றும் என் மகனுக்கு நான் கதை சொல்வேன். சின்டு நதிக்கு போகிறான். பண்டியும் அவன் ஃப்ரெண்டும் அங்கே வருகிறார்கள். இங்கிருந்து போங்க, இங்கே வந்து எதற்காக எனக்கு வேதனை படுத்துறீங்க? சின்டு, நேற்று என் அப்பா எனக்கு பிறந்த நாளுக்கு எனக்கு இந்த கிஃப்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து உனக்கு இன்னைக்கு என்ன யார் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க? இவன் அப்பா இருந்து விட்டார்கள். இவனுக்கு எதுவும் கிடைக்காது, இவனுக்கு எதுவும் கிடைக்காது, இவன் ஏழை. இதை சொல்லிவிட்டு அவர்கள் இரண்டு பேரும் சிரிக்கிறார்கள். சின்டுவுக்கும் திரும்பவும் மனவேதனை ஆகிவிடுகிறது. அவன் அழுது கொண்டே அங்கிருந்து போய் வேறொரு காட்டில் அழுது கொண்டே உட்கார்ந்து கொள்கிறான்.
நான் இங்கே உட்கார்ந்திருப்பேன், மூஞ்சி கை கால் கழுவ மாட்டேன். சாயங்காலம் வரைக்கும் நான் இங்கே உட்கார்ந்திருப்பேன். என் அப்பா இருந்திருந்தால் எனக்கு கேக் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பார்கள். அவன் அழுது கொண்டே உட்கார்ந்திருக்கிறான். அங்கே இவன் அழுது கொண்டிருப்பதை பார்த்து ஒரு புறா அங்கே வருகிறான். சின்ன குழந்தாய், அழாதே. நான் எல்லாம் கேட்டு விட்டேன். உனக்கு யாரும் இல்லையே. அப்படியே எனக்கும் யாரும் இல்லை. எனக்கு யாரும் இல்லை. என்னிடம் எல்லாம் இருக்குது, ஆனால் பாசமாக இருக்க யாரும் இல்லை. நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி விடுகிறாயா? யாரும் இல்லை. எதற்காக என்றால் நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன் என்று. என் கூட வா, போகலாம். என் வீடு இங்கேதான் பக்கத்தில் இருக்கு. சுண்டு அவர்கள் கூட செல்கிறான். அழகான பெரிய வீடை பார்த்து சுண்டு ஆச்சரியப்பட்டான். என் நண்பனின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுவேன். எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். சிண்டுவோட ஃப்ரெண்ட் சுண்டு பக்கத்து காட்டிற்கு அழைத்து போகிறான். சிண்டுவுக்கு அங்கே போய் கேக் வாங்கி கொடுக்கிறான். அங்கே கிஃப்ட்டும் எல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள். எல்லாம் வாங்கி கொள்கிறார்கள். வாங்கி கொண்டு வீட்டுக்கு போகிறான் சிண்டு அழைத்து கொண்டு அவன் ஃப்ரெண்டுக்கு தன் வீட்டுக்கு. இவர்களை பார்த்து அங்கிருக்கிறவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். சிண்டு சந்தோஷமாக வந்த அம்மாவிடம் சொல்கிறான். அம்மா, அம்மா, எனது புதிய ஃப்ரெண்டை உங்களுக்கு அழைத்து வந்து அறிமுகம் படுத்துகிறேன். வெளியே காரில் இருக்கிறார் உட்கார்ந்து. சிண்டு மகனே, நீ சொல்வது எனக்கு புரியவில்லை. மம்மா, என் கூட வெளியே வாருங்கள். என்னங்க, நீங்களா? நீங்க உயிரோடு இருக்கீங்களா? அட, என்ன பார்க்கிறேன் பிங்கி. அன்றைக்கு நீ மலை வெள்ளமால் இறந்து விட்டாய் என்று நான் நினைத்தேன். நீங்க உள்ளே வாங்க. சுண்டுவின் அம்மா அவர்களுக்கு உள்ளே அழைத்து கொண்டு செல்கிறாள். அம்மா, அம்மா, உங்களுக்கு தெரியுமா என் சிநேகிதனை? சிண்டு மகனே, இவர்தான் உன் அப்பா. அப்பா? ஆமா சிண்டு மகனே, அன்றைக்கு ரொம்ப மழை இருந்தது. அப்போது நானும் உன் அம்மாவும் பிரிஞ்சிட்டோம். நீ அப்போது முட்டையில் உன் அம்மாவிடம் இருந்தாய். ஆனால் ஆனால் நான் நினைத்து விட்டேன் நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று. நீயும் என் முட்டையும் இறந்து விட்டீர்கள் என்று நானும் நினைத்தேன். நான் அங்கே பெரிய காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் அங்கே மாங்காய் சாகுபடி செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய பெரிய பெரிய மாங்காய் தோப்புகள் இருக்கின்றன. அப்படி என்றால் நானும் பணக்காரன்தான் என்று சொல்லி கொண்டே சிண்டு சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பித்தான். இவர்கள் மூன்று பேரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சிண்டு சந்தோஷத்தில் வெளியே போய் சுத்துகிறான், ஓடுகிறான். வீட்டில் எல்லாம் அலங்கரித்து விட்டார்கள். குருவிகளுக்கு எல்லாம் அழைத்து விட்டார்கள். பட்டாக்கு எல்லாம் உடைத்தார்கள். ஒரு பெரிய கேக்கு வாங்கி விட்டார்கள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பண்டி, நீ என் பிறந்த நாளை அழைக்கவில்லை. பரவாயில்ல, என் பிறந்த நாளைக்கு வந்ததுக்கு சந்தோஷம். சிண்டு தன் பிறந்த நாளில் சந்தோஷமாக கொண்டாடினான். சிண்டுவின் அப்பா அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தான். கதை முடிந்ததுக்கு கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்க.